முக்குளத்தோர் நாடா வெர்சஸ் தேவேந்திர குல வேளாளர்கள், இப்படி தான் அந்த சண்டை வந்து போய்கிட்டு இருக்கு. இன்னொன்று, அந்த சண்டையில் இந்த பிற ரெண்டு சமூகங்களுக்கு வந்து அரசு அதிகாரமும் அரசியல் அதிகாரமும், தீபக் ராஜான்றவர் வந்து ஒரு மக்கள் போராளி, அவர் வந்து குறிப்பாக சாதி ஆதிக்கங்களை எதிர்த்து தொடர்ச்சியாக போராடிட்டு வர ஒரு சட்டக்கல்லூரி மாணவர். ஆனால் அந்த இயல்பாக இந்திய சாதிய சமூகத்தில் என்ன ஒரு பிரச்சனைனா, ஒடுக்கப்பட்ட சமூகங்களிலிருந்து வரக்கூடிய போராடக்கூடிய இளைஞர்கள் மீது போடக்கூடிய வழக்குகள் என்பது கொலை வழக்கு, இந்த மாதிரியான ரவுடி பட்டியல், இவர் வந்து பல கொலை வழக்குகளை சம்மந்தப்பட்டிருக்கிறாரு அப்படின்லாம் பல விஷயங்கள் சொல்கிறாங்க. எல்லா கொலை வழக்குகள் சுமத்தப்பட்டிருப்பது என்பது உண்மைதான். அது யாரும் கொலைகள்லையும் ஈடுபட்டிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க, சிறைக்கெல்லாம் சென்றிருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. ஏங்க, இன்னைக்கு தேவேந்திர குல வேளாள இளைஞர்கள், இப்போ அந்த இளம் பெண்கள் வந்து படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், அரசியல் அதிகாரத்தை நோக்கி போகணும், அதுதான் எங்கள் நோக்கமாக இருக்குன்றத அவர் பேசின பேச்சுகள்லாம் பலது வருது. எந்த ஒரு பேச்சும் அஃபென்சிவாக ஒரு சாதியை பற்றி இழிவாக பேசுகிறதோ, இவனை பார்த்தா வெட்டி இவனை பார்த்தா கொள்ளு அப்படின்னு பேசுகிற எந்த ஒரு வீடியோவும் இல்லை. இன்னொன்று, அவருடைய இறுதி நிகழ்வு அது ரொம்ப தெளிவாக சொல்லி, அந்த இளைஞர் தனது மார்பில் தோழர் தமிழரசன் அவருடைய படத்தை தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. சேகுவரா படம், ஃபிடல் காஸ்ட்ரோ, நீங்கள் பசுபதி பாண்டியன் ஐயா அவரோட ஆதரவாளர்ன்றீங்க, அவர் அவரோட படத்தை நெஞ்சில் வச்சுட்டு ஒன்றும் புதைக்கப்படலையே. அவர் வந்து தோழர் தமிழரசனோட படத்தை நெஞ்சில் ஏந்திட்டு சுமந்த ஒரு இளைஞன், மிக நிச்சயமாக விடுதலை எண்ணத்தோட தான் இருந்திருப்பான். மற்றபடி சிலர்லாம் இந்த ஊடகவியலாளர்கள்னு உட்கார்ந்துக்கிட்டு ஏதோ வந்து எங்கேருந்து தான் தகவல் எடுக்கிறாங்கன்னு தெரில. இந்த பேசக்கூடிய எதிர்க்கக்கூடிய இளைஞர்களை ரவுடிகளாக பிராண்ட் பண்ணுறதற்கு, அது வந்து சாதிய சார்பை வெளிக்காட்டிக்கொள்ளாமல் ஊடகவியலாளர் வழக்கறிஞர் என்ற போர்வையில் அவர்களுக்குனா ஒரு சாதி பின்னணி இருக்குது, அந்த சாதி பின்னணியை மறைச்சிக்கிட்டு அந்த சாதி கும்பல் கொடுக்கக்கூடிய அஜெண்டாக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இவர்களை ரவுடியாக பிராண்ட் பண்ணுறாங்க. அந்த இளைஞனை திட்டமிட்டு ரவுடின்னு பிராண்ட் பண்ணுறாங்க. அவர் எப்படி ரவுடியாக இருக்க முடியும்? இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பிரபல ஊடகம் தீபக் ராஜாவும் பதுங்கி இருந்தாலும் ஒரு அவர் பதுங்கிலாம் கிடையாது, தகவல் இருக்குது. அவர் மதுரையில தனியா பதுங்கி இருந்தாரு, அவங்களோட காதலி கூப்பிட்டதுக்காக தான் வந்தாரு அப்படின்லாம் இல்லைங்க. அவர் வந்து ரொம்ப அசசபிளா தான் இருந்திருக்கிறார், ஒன்றும் பதுங்கிலாம் கிடையாது, யார் வேணும்னாலும் பேசக்கூடிய இடத்துல தான் இருந்தார், அந்தந்த ஊர் நிகழ்ச்சிகளில் வந்து கலந்து கொள்ளக்கூடியவராக தான் இருந்தார். நான் என்ன கேட்குறேன், இந்த மாதிரி பேசக்கூடிய ரவுடிகள் மீது ஏன் அரசு நடவடிக்கை எடுக்கல? ஒரு மணி நேரம் கொடுங்க, நான் வந்து ஒரு மாவட்டத்தை கிளீன் பண்ணி காட்டுறேன், போலீஸ்லாம் அமைதியாக இருங்கன்னா அவர் மேலே நடவடிக்கை எடுத்துருக்கணும்னா. ஏன்னா, சிங்காராம்னு ஒருத்தர் ஒரு 7 ஆண்டுக்கு முன்னாடி வழிக்காவலில் இருக்கும் பொழுது அவர் வந்து கொல்லப்பட்டார்ல போலீஸ், ஏன் இப்போ முத்துமனோ அவர் சிறையில் தான் கொல்லப்பட்டார், ராமர் பாண்டியன் என்ற நீதிமன்றத்துக்கு போயிட்டு வர வழியில் கொல்லப்பட்டார். எத்தனை அப்போ ஒரு ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கக்கூடியவர் தவறான தகவலை சொல்கிறாங்க, இது ஏதோ வந்து பெண்ணுக்காக நடந்த கொலை போலவும், சிலர் வந்து வந்து ரவுடிச கொலைகள் போலவும், ஐயா பசுபதி பாண்டியன் அவர்களுக்கும் வெங்கடேஷ் பண்ணார் நடந்ததுக்கும் தனிநபர் சண்டை ஒன்றும் கிடையாது, குடும்ப சண்டையும் கிடையாது. அவரோட வரலாறு என்ன? தீபக் ராஜா மேலே பல விமர்சனங்கள் இருந்தது, இது எல்லாமே நீங்கள் எல்லாமே சொல்லப்படுகிறது அப்படின்னு தான் சொல்கிறீங்க. இதில் முக்கியமான விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருக்கு, அதை பற்றி நம்ம பேசி தான் ஆகணும். என்னென்னா, முத்துமனோவும் இவருமே வந்து ஒரே பெண்ணை காதலிச்சாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்லாம் இருக்குது. அதே மாதிரி அந்த ஆரோக்கிய செல்வி என்ற பெண் வந்து ஏற்கனவே ஒரு மாற்று சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ஆணை காதலிச்சாங்க. இவங்க ரெண்டு பேரும் அந்த கிங்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் மற்றும் சமூக ஆர்வலர் புளியந்தோப்பு மோகன் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் தொடர். அண்மையில் பசுபதி பாண்டியன் ஆதரவாளர் தீபக் ராஜா என்பவர் நெல்லையில் படுகொலை செய்யப்பட்டார். அதற்கு பிறகு அவரை பற்றி பல விமர்சனங்கள் ஊடகங்களில், அவரை ரவுடி தீபக் ராஜா என்பது தான் செய்தியாகவே இருக்குது. உண்மையில் தீபக் ராஜா என்பவர் யார் தொடர்? போராளி தீபக் ராஜான்றவர் வந்து ஒரு மக்கள் போராளி. ஓ, அவர் வந்து குறிப்பாக சாதி ஆதிக்கங்களை எதிர்த்து தொடர்ச்சியாக போராடிட்டு வர ஒரு சட்டக்கல்லூரி மாணவர். ஆனால் அந்த இயல்பாக இந்திய சாதிய சமூகத்தில் என்ன ஒரு பிரச்சனைனா, ஒடுக்கப்பட்ட சமூகங்களிலிருந்து வரக்கூடிய போராடக்கூடிய இளைஞர்கள் மீது, இல்லை அந்த போராளிகள் மீது போடக்கூடிய வழக்குகள் என்பது கொலை வழக்கு, இந்த மாதிரியான ரவுடி பட்டியல், இந்த மாதிரியான நடைமுறைகளை தான் அரசு கையாளுது. அந்த வகையில் இவர் வந்து அரசு இயந்திரம் தன் சாதிய பார்வையோடு இயங்கும்போது, சாதிய இயந்திரமாக மாறும் பொழுது அந்த அரசு இயந்திரம் ஒடுக்கப்பட்ட போராளிகளை ஒடுக்குவதற்கு அவர்கள் எடுக்கக்கூடிய ஆயுதம் ரவுடி. ஓகே, அவர்களை ரவுடிகளாக பிராண்ட் செய்வது.
இவர் வந்து பல கொலை வழக்குகளை சம்மந்தப்பட்டிருக்கிறாரு அப்படின்லாம் பல விஷயங்கள் சொல்கிறாங்க. எல்லாம் கொலை வழக்குகள் சுமத்தப்பட்டிருப்பது என்பது உண்மைதான். அது யார கொலைகள்லையும் ஈடுபட்டிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க, சிறைக்கெல்லாம் சென்றிருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. ஏங்க, இன்னைக்கு ஆக பெரும் அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவர்கள், ஏன் நம்ம எதிர்கட்சி தலைவர் மேலேயே அப்படி ஒரு டாக் இருக்குது சரிங்களா? சிலுவம்பாளையத்தில் ஒரு கொலை வழக்குன்னு எதுக்கும் எந்த ஆதாரமும் இல்லை. ஓகே சரிங்களா, நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கிறேன் சரிங்களா. அந்த மாதிரி இவர் மேலேயும் சில கொலை வழக்குகள் சொல்லப்படுது, ஆனால் எதுவுமே இவர் கான்விக்ட் கிடையாது எதுலேயுமே. இவர் அந்த அது எல்லாமே ஒரு அண்டர் ட்ரையல், அது ட்ரையல் விசாரணையில் தான் இருக்குது. இன்னொன்று, இவர் தெளிவாக பல வீடியோக்கள் இப்போ வெளியில் வருது. அதில் வந்து அவர் பேசின பேச்சுக்களாக இருக்கட்டும், நாங்கள் தேவேந்திர குல வேளாள இளைஞர்கள் அந்த இளம் பெண்கள் வந்து படிக்கணும், நிறைய படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், அரசியல் அதிகாரத்தை நோக்கி போகணும், அதுதான் எங்கள் நோக்கமாக இருக்குன்றத அவர் பேசின பேச்சுகள்லாம் பலது வருது. எந்த ஒரு பேச்சும் அஃபென்சிவாக ஒரு சாதியை பற்றி இழிவாக பேசுகிறதோ, இவனை பார்த்தா வெட்டி இவனை பார்த்தா கொள்ளு அப்படின்னு பேசுகிற எந்த ஒரு வீடியோவும் இல்லை. ஆனால் அப்படி வெட்டுவேன் குத்துவேன் சொல்கிறவங்களுக்கு எதிராக பேசின வீடியோக்கள் இருக்குது தான், நான் இல்லைன்னு இல்லை. ஆனால் அந்த இளைஞன் மிக தெளிவாக தன் சமூகத்து இளைஞர்களை, குறிப்பாக தேவேந்திர குல வேளாளர் சமூகத்து இளைஞர்களை படிக்கணும், அவங்க நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், அரசியல் அதிகாரத்தை நோக்கி போகணும், பர்வெட்டாக ஒரு திசை மாறி தேவையில்லாத மதுக்கும் மாதுக்கும் அடிமையாக கூடாதுன்ற ஒரு அட்வைஸை தான் தீபக் ராஜா சொல்லிட்டுருக்கார். இன்னொன்று, அவருடைய இறுதி நிகழ்வு அது ரொம்ப தெளிவாக சொல்லிச்சு. அந்த இளைஞர் தனது மார்பில் தோழர் தமிழரசன் அவருடைய படத்தை தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. சேகுவரா படம், ஃபிடல் காஸ்ட்ரோ படம், மூன்று புத்தகம். ஆமாம், தோழர் தமிழரசனை தன் நெஞ்சில் ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இளைஞன் எப்படி ரவுடியாக இருப்பான்? நீங்கள் பசுபதி பாண்டியன் ஐயா அவரோட ஆதரவாளர்ன்றீங்க, அவர் அவரோட படத்தை நெஞ்சில் வச்சுட்டு ஒன்றும் புதைக்கப்படலையே. அவர் வந்து தோழர் தமிழரசனோட படத்தை நெஞ்சில் ஏந்திட்டு சுமந்த ஒரு இளைஞன் மிக நிச்சயமாக விடுதலை எண்ணத்தோடு தான் இருந்திருப்பான். இப்படி விடுதலை எண்ணத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நபரை இப்படி ஒரு ஒரு கூட்டு கும்பலால் படுகொலை செய்வதற்கான காரணம் என்னமா இருக்கும்? இந்த மாதிரி ஒரு விடுதலைக்கு இளைஞன் வந்து மிக தெளிவாக வந்து விடுதலை நோக்கி அந்த சாதி ஆதிக்கங்களை எதிர்த்து கேள்வி கேட்குறவராக அந்த இடத்துல இருக்கிறார். அவருடைய அந்த அந்த விடுதலை வந்து அவருடைய அந்த செயல்பாடு வந்து பலருக்கு, பல சாதியவாதிகளுக்கு, அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு பெரும் அச்சத்தை தந்திருக்கு. அதனால் அவர் தீர்த்து கட்டணும்னு முடிவு செஞ்சுருக்காங்க, தீர்த்து கட்டிட்டாங்க. இன்னொன்று, நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் நடக்கக்கூடியது என்பது வந்து ஒரு மசில் பவர் ஃபைட்டு தான். ஓகே, அங்கே இருக்கக்கூடிய பலத்தை காமிக்கிறது, யார் பலசாலி என்பது தான் அங்கே போய்கிட்டு இருக்க சண்டையாக இருக்குது. இதில் முக்குளத்தோர் நாடா வெசஸ் தேவேந்திர குல வேளாளர்கள், இப்படி தான் அந்த சண்டை வந்து போய்கிட்டு இருக்கு. இன்னொன்று, அந்த சண்டையில் இந்த பிற ரெண்டு சமூகங்களுக்கு வந்து அரசு அதிகாரமும் அரசியல் அதிகாரமும் பலமாக இருக்குது. ஆனால் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் தங்கள் அவங்களுடைய சொந்த இதுவில் இருந்தால் அவங்க ரிட்டாலியேட் தான் பண்ணிகிட்ருக்காங்க. எந்த இடத்துலையும் வந்து தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்கள் வந்து முதலடியை கொடுக்குறவங்களாம் இல்லை. ஓகே, அவங்க தங்களை அடிக்கும் பொழுது திருப்பி அதுக்குள்ளே வந்து சரியாக தப்பான்றதுக்குள்ளே நம்ம போக விரும்பலை. ஆனால் இந்த இந்த செயல்களுக்கு பின்னால் ஒரு வன்முறை இருக்கிறது. இவங்க குறிப்பிட்ட மற்ற சமூகங்கள் வந்து இவங்க மீது பழைய காலத்தில் இருந்த மாதிரியே ஆதிக்கம் செலுத்தணும்னு நினைக்கிறாங்க. இன்றைக்கி வேறு மாதிரியான விடுதலை சிந்தனை ஏந்தி இருக்கக்கூடிய இளைஞர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஆதிக்கங்கள் வந்து இவர்களால் வந்து சகித்து கொள்ள முடியாமல் ரிட்டாலியேட் பண்ணுறாங்க. ஓகே, இதுதான் இன்றைக்கி நடந்துட்டுருக்கு. அதில் வந்து இவங்க வந்து எந்த ஒரு யாரையும் வந்து எந்த ஒரு ஆதிக்கத்தை நிலைநிறுத்தணுன்றது தேவேந்திர குல வேளாளர் சமூகத்து இளைஞர்களோட இதுவாக இல்லை, அவங்களுடைய முழக்கமாகவும் இல்லை. அவர்கள், நாங்கள் யாருக்கும் அடிமை இல்லை, எங்களுக்கும் யாரும் அடிமை இல்லை, இதுதான். மற்றபடி அவங்க வந்து நீ எனக்கு கீழே, நீ இந்த பையன், நீ அந்த பையன், நீ இந்த தெருவில் வராத, நீ அந்த தெருவுக்குள்ளே வராத, நீ இப்படி தான் நடந்துக்கணும்னு சொல்லலை. ஏன், ரொம்ப சமீபத்தில் சின்னதுரைன்னு ஒரு இளைஞர் வெட்டப்பட்டார். ஆமாம், அவர் வந்து என்ன சொன்னார், அந்த இளைஞர்களுக்கு என்ன புத்தி சொன்னார், படிங்கடான்னு சொன்னார். தன்னை வெட்டின இளைஞனை பார்த்து படிங்கடா, படிக்கணும், என்ன மாதிரி படித்து அவங்க மாதிரி வரணும் அப்படி தான். இந்த இளைஞர்கள் ஒவ்வொருவரும், ஒடுக்கப்பட்ட இளைஞர்கள் ஒவ்வொருவரும் அவர்கள் வந்து கேட்கக்கூடியது என்னென்னா, நீயும் நானும் சமம், நீ எனக்கு மேலேயும் இல்லை, நான் உனக்கு கீழேயும் இல்லை, யாரும் எனக்கு மேலே இல்லை. இதுதான் இந்த விடுதலை சிந்தனை தான் சாதியவாதிகளை அச்சம் கொள்ள செய்கிறது. மற்றபடி சிலர்லாம் இந்த ஊடகவியலாளர்கள்னு உட்கார்ந்துக்கிட்டு ஏதோ வந்து எங்கேருந்து தான் தகவல் எடுக்கிறாங்கன்னு தெரில. இந்த பேசக்கூடிய எதிர்க்கக்கூடிய இளைஞர்களை ரவுடிகளாக பிராண்ட் பண்ணுறதற்குல,
அது வந்து அவர்கள் சாதிய சார்பை வெளிக்காட்டி கொள்ளாமல் ஊடகவியலாளர் வழக்கறிஞர் என்ற போர்வையில் அவர்களுக்குன்னா ஒரு சாதி பின்னணி இருக்கு. அந்த சாதி பின்னணியை மறைச்சிக்கிட்டு சொல்லாமல் அந்த சாதி கும்பல் கொடுக்கக்கூடிய அஜெண்டாக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இவர்களை ரவுடியாக பிராண்ட் பண்ணுறாங்க. இப்போ தீபக் ராஜா இறந்ததுக்கு பிறகு இந்த மாதிரி திட்டமிட்டு செய்கிறாங்கன்னு சொல்லலாம். ஆமாம், அந்த இளைஞனை திட்டமிட்டு ரவுடின்னு பிராண்ட் பண்ணுறாங்க. ஓ, அவர் எப்படி ரவுடியாக இருக்க முடியும்? இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பிரபல ஊடகம் அந்த அவங்க என்ன பண்ணுறாங்க, 2021 உள்ளாட்சி மன்ற தேர்தலின் போது ஒரு இந்த வட தமிழ்நாட்டில் வந்து பலர் வந்து வேட்பாளராக வேட்புமனு தாக்கல் பண்ணுறாங்க, அவங்கள ரவுடின்னு போடுறாங்க. ரவுடிகள் உள்ளாட்சி தேர்தல் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்வதில் ஆர்வம் அப்படின்னு போட்டாங்க. அந்த இவங்க யார் யாரெல்லாம் ரவுடின்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாருமே ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க. ரவுடிகள்னு சொல்லவர்கள் எல்லாருமே இந்த எல்லாருமே இந்த சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்கு. மற்ற யாரும் இல்லை, மற்ற குற்ற பின்னணி கொண்டவர்களும் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த குறிப்பிட்ட ஊடகம் காமித்த அத்தனை நபர்களும் ரவுடின்னு அவங்க ஒரு பட்டியல் போட்டாங்க. அந்த பட்டியலில் இருந்தவங்க எல்லாருமே அட்டவணை சாதியை சார்ந்தவங்களா இருந்தாங்க. ஏன் மற்ற சாதிகளில் இருந்தவங்க அந்த பட்டியலில் நீங்கள் காட்டலை? அப்போ உங்களுக்கு என்னென்னா, இவன் அரசியலுக்கு வந்தானா இவனை எப்படி வீழ்த்துறதுன்னு நம்பொழுது இவனை வந்து இவன் ரவுடி, இவன் வந்து சரித்திர பதிவேடு இருக்குது. இப்போ ஒரு வகையில் பார்க்கணுன்னா இங்கே பேசிக்கிட்டு இருக்க எனக்கு கூட வந்து ட்ரபுள் மேக்கர்னு ஒரு சரித்திரத்தை வச்சுட்ருக்காங்க எங்கள் அருகாமை போலீஸ் ஸ்டேஷன். இன்னொன்று, ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து அரசியல் செயற்பாட்டுக்கு வரக்கூடியவர்கள் எல்லாரையும் குற்ற சரித்திர பதிவேட்டில் ஏற்றி வைத்திருக்கிறது இந்த தமிழக காவல்துறை. ஏன் தொடர் அப்படி திட்டமிட்டு நடக்கப்படுது? அதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் அரசியலுக்கு வரக்கூடாது வரக்கூடாது அதுதான் என்னென்னா, நீ அரசியல் பேசாத, நீ அரசியல் பேசுகிறத, ஏன்னா இன்னைக்கு வந்து மற்ற சமூகத்தில் ஜனநாயகவாதிகளே இல்லையான்றது இல்லை, இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் இந்த ஒடுக்கப்பட்ட விடுதலை பேசக்கூடிய அரசியல் பேசக்கூடிய அந்த அமைப்புகளோடு அந்த இயக்கங்களோடு சேர்ந்து விடக்கூடாது, அவர்களை அரசியலை இவர்கள் ஆதரித்து பேசிவிடக்கூடாது. அதாவது இந்த பிற்படுத்தப்பட்ட தலித் அல்லாத சமூகத்தை சார்ந்தவர்கள் பேசிடக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி வந்து இந்த அமைப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே ரவுடின்னு அவங்களுக்கு ஒரு தவறான பார்வை காட்டுறது. ஓகே, நான் என்ன கேட்குறேன், இன்னைக்கு வந்து இப்போ பிரபலமான சில ரவுடிகள் இருக்கிறாங்க, பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் இருக்கிறவங்க, வால்வோ பஸ்ஸில் பந்தா காட்டிட்டு சரிங்களா, தான் சொந்த அட்ரஸை கூட சொல்லாமல் பதுங்கி பதுங்கி வாழ்ந்துக்கிட்டு பயத்திலேயே வாழ்கிறவங்க, அவங்க வந்து சில அப்பாவி இளைஞர்களை வந்து திசை திருப்புறாங்க. அது வந்து எந்த இளைஞர்கள்? அந்த சமூகத்து இளைஞர்களே. ஓகே, எப்படி திசை திருப்புறாங்கன்னா, இதெல்லாம் வந்து பந்தா பந்தா கிடையாது, பயம். ஓ, ஏன்னா இவங்க வந்து மற்ற இப்போ எந்த ஒரு இப்போ தீபக் ராஜா இருந்தார், அவர் பாருங்கள் ரொம்ப சர்வசாதாரணமாக அந்த சாலைகளில் வந்துட்டு போனவராக இருக்கிறாரு, ஒரு உணவகத்துக்கு போயிருக்கிறாரு அங்கே. அப்போ அவருக்கு அந்த மக்களின் மீது நம்பிக்கை, அவரும் கண்ணு வச்சிருந்ததா சொல்லப்படுறாங்களே, இல்லை சொல்ல தான் படுது சரிங்களா, எல்லாமே சொல்ல தான் படுது, எது ஒன்றுமே ப்ரூவ் செய்யப்படலை. ஓகே, அப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு குறி அந்த குறிப்பிட்ட சமூகத்து இளைஞர்களை வந்து திசை திருப்பி, இப்போ தீபக் ராஜா மரணத்தில் கூட வச்சுக்கோங்களேன், எல்லாரும் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்து இளைஞர்கள் வந்து இந்த மரணத்தை வைத்து ஒரு ஒரு தனிநபர் பேசின வீடியோ, குறிப்பாக வந்து ராக்கெட் ராஜா அவர் பேசின அந்த வீடியோவை வச்சு ஒரு மாதிரி ட்ரால் பண்ணி போடுறாங்க. நான் ஒரு மணி நேரம் கொடுத்தா திருநெல்வேலியை மிஸ்டர் க்ளீன் பண்ணுறவேன்னு பேசின வீடியோவை அதை எடுத்து போடுறாங்க. உங்களால் ஒழுங்காக உங்களை நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் உங்களால் சுதந்திரமாகவே நடமாட முடியல, நீங்கள் வந்து எப்படி வந்து நீங்கள் திருநெல்வேலியை க்ளீன் பண்ண முடியும்? இவன் நேற்று வரைக்கும் இங்கே தானே நான் நடமாடிட்டு இருந்தார். தீபக் ராஜாவும் பதுங்கியிருந்தாலும் ஒரு அவர் பதுங்கலாம் தகவல் இருக்குது, அவர் மதுரையில தனியா பதுங்கியிருந்தாரு, அவங்களோட காதலி கூப்பிட்டதுக்காக தான் வந்தாரு. அப்படிலாம் இல்லைங்க, அவர் வந்து ரொம்ப அசசபிளா தான் இருந்திருக்கிறார், ஒன்றும் பதுங்கிலாம் கிடையாது, யார் வேணும்னாலும் பேசக்கூடிய இடத்துல தான் இருந்தார், அந்தந்த ஊர் நிகழ்ச்சிகளில் வந்து கலந்து கொள்ளக்கூடியவராக தான் இருந்தார். நான் என்ன கேட்குறேன், இந்த மாதிரி பேசக்கூடிய ரவுடிகள் மீது ஏன் அரசு நடவடிக்கை எடுக்கல? ஒரு மணி நேரம் கொடுங்க, நான் வந்து ஒரு மாவட்டத்தை க்ளீன் பண்ணி காட்டுறேன், போலீஸ்லாம் அமைதியாக இருக்குன்னா அவர் மேலே நடவடிக்கை எடுத்துருக்கணும்னா, க்ளீன் பண்ணால் அவர் எந்த விதத்தில் சொல்கிறார், கொலை பண்ணிவிடுவேன் எல்லாரையும் சொல்கிறாரா? இந்த மாதிரி நான் பேசினேன்னா என்ன, ஒரு மணி நேரம் இந்த அரசு சும்மா விடுமா? எப்படி உடனே வழக்கு போடும், உடனே சிறையில் தள்ளும், உடனே எனக்கு ஒரு ரவுடின்னு ஒரு பட்டியலை கொடுக்கும்.
அப்போ இங்கே வந்து விடுதலை பேசக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்கள் மீது இந்த அரசு இந்த இயந்திரங்கள் ஏன்னா குறிப்பிட்ட அந்த 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 சமூகத்துக்கு வந்து அரசோட சப்போர்ட்டும் இருக்குது, அரசியல் சப்போர்ட்டும் இருக்குது. நான் எல்லா அரசு அதிகாரிகளையும் நான் சொல்ல வரல, குறிப்பிட்ட சில ஏன்னா சிங்காராம்னு ஒருத்தர் ஒரு 7 ஆண்டுக்கு முன்னாடி வழிக்காவலில் இருக்கும் பொழுது அவர் வந்து கொல்லப்பட்டார்ல போலீஸ், ஏன் இப்போ முத்துமனோ அவர் சிறையில் தான் கொல்லப்பட்டார், ராமர் பாண்டியன் என்பவர் நீதிமன்றத்துக்கு போயிட்டு வர வழியில் கொல்லப்பட்டார். எத்தனை அப்போ ஒரு ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கக்கூடியவர் முத்துமனோன்றவர் ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கிறாரு, சிறையில் இருக்கும் பொழுது அவர் கொல்லப்படுறாருன்னா அப்போ சிறை நிர்வாகம் என்ன பண்ணிகிட்டு இருந்தது? அப்போ இவங்களுக்கு சிறை நிர்வாகத்தோட சப்போர்ட் இல்லாமல் ஒரு கொலை எப்படி நடக்கும்? இப்போ இது எல்லாம் நம்மளுக்கு கேள்வி. அப்போ இதெல்லாம் பார்த்து இதில் எந்த கொலைகள்லையும் நியாயம் கிடைக்காத போது நான் வெட்டப்பட்ட ஒரு தலைகளுக்கும் நியாயம் அரசனால் நியாயம் பெற்று தர முடியல. அப்போ என்ன ஆகுதுன்னா இதை பார்த்து அதிருப்தி அடைந்த இளைஞர்கள் இந்த மாதிரி அவங்களும் ஆயுதம் வந்து ரிட்டாலியேட் பண்ணுறாங்க, பதிலடி தராங்க. அப்போ இதை தவிர்க்கணும்னா அரசு இயந்திரமாக செயல்படணும், அது சாதி இயந்திரமாக செயல்படக்கூடாது. ஓகே, அது சாதி இயந்திரமாக செயல்பட்டுச்சுன்னா அப்போ அந்த சாதி இயந்திரத்தை மீது நம்பிக்கை இழந்த இளைஞர்கள் அவர்கள் வந்து இந்த மாதிரி ரிட்டாலியேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்ம அந்த ரிட்டாலியேஷனில் நியாயம் அநியாயம் பேசுவதற்கோ அது சட்டப்படி சரியாக தவறான்னு பேசுவதற்கோ இல்லை, ஆனால் அந்த ரிட்டாலியேஷன் பின்னாடி ஒரு அரசு இயந்திரத்தோட தோல்வி இருக்குது. அது இந்த அரசு இயந்திரமாக செயல்பட்டு பாரபட்சமின்றி சட்டங்களை பயன்படுத்தியிருந்தால் இந்த இத்தனை கொலைகள் நடக்க வேண்டிய தேவையில்லை. பழிக்கு பழி. ஆமாம், அதே மாதிரி இப்போ நீங்கள் முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி தேவேந்திர குல வேளாளர் வந்து முதல் அடி நான் அடிக்கலை அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருந்தீங்க. ஆனால் அந்த முதல் அடி அடிக்கலனாலும் இந்த அளவுக்கு ஒரு பழிக்கு பழி கொலைகள் நடந்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ தீபக் ராஜா என்பவர் இறந்துருக்கிறாரு, இப்போ மறுபடியும் ஒரு கொலை நடந்தால் அதை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? அதை ஏற்றுப்பீங்களா நீங்கள்? இல்லை, அது இந்த அரசின் கையில் தான் இருக்குது. இந்த அரசு இந்த போராளி தீபக் ராஜா அவரது மரணத்தில் இந்த அரசு எப்படியான ஒரு நிலைப்பாடு எடுக்குது, எப்படியான நடவடிக்கைகளை எடுக்கிறதுன்றதை பொறுத்து தான் அதுக்கு அடுத்து இது என்னவா போக போகுது, இது ஒரு முடிவுக்கு வரப்போதா இல்லையான்றது சொல்லப்போகுது. ஆனால் உங்களோட நிலைப்பாடு இந்த தரப்புலேருந்து உயிர் போகக்கூடாது என்பது? எனக்கு எந்த தரப்புலேருந்து உயிர் போகக்கூடாதுன்றதான் நிலைப்பாடு. ஏங்க, வன்கொடுமை தடுப்பு சட்டமாக இருக்கட்டும், ஈதாசாவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து உங்களை தற்காத்துக்கிறது சட்டப்படி தப்பு இல்லைன்றது. தற்காத்து கொள்வதுன்னா எப்படி நீங்கள் சொல்ல வரீங்க? அதாவது என்ன வெட்ட வரீங்கன்னா நான் வந்து அந்த வெட்ட வரும் பொழுது நான் என்னை தற்காத்துக்கிறதுக்கு நான் என்னோட குறைந்தபட்ச பயன்படுத்தலாம், சரிங்களா? அது தப்பு கிடையாது. நான் திட்டமிட்டு எனக்கு வெட்டம் வந்துட்டான்றதுக்காகவே ஒரு 3 நாள் கழிச்சு 2 நாள் கழிச்சு திட்டமிட்டு தான் வெட்டக்கூடாது. அந்த நொடி பொழுதுல நான் என்ன தற்காத்துக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம், அது சட்டம் அனுமதிச்சிருக்கு. இப்போ வன்கொடுமை தடுப்பு சட்டமும் என்னை தற்காத்துக்க எனக்கு உரிமை கொடுத்துருக்கு. அப்போ இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மீண்டும் மீண்டும் வெட்டும் பொழுது அவர்கள் தலையை மீண்டும் மீண்டும் வெட்டும் பொழுது அவர்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படி வந்து அந்த வெட்டுப்பட்டு கொண்டே இருப்பார்கள்? ஒரு கட்டத்தில் திருப்பி அடிக்க தான் செய்வாங்க. நீங்கள் எந்த மேற்கு மண்டலத்தில் சாதி அடிக்க தான் செய்வாங்கன்னா அது எப்படி தொடர் புரியல? திருப்பி அடிக்க செய்வாங்கன்னா இவங்களும் இது மாதிரி செய்ய இல்லை. நான் வந்து ஒரு செயற்பாட்டாளராக இந்த பிரச்சனையை பார்க்கும் பொழுது இது இப்படி தான் போகணும்னு தான் என்னால் சொல்ல முடியும். நீங்கள் நான் இப்பையும் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இந்த சமூகத்துக்குள் ஒற்றுமையை ஏற்படுத்த முடியுமா கேட்டால் முடியும். இது வந்து ஒரு குறிப்பிட்ட 2-3 ரவுடிகள், அந்த ஆதிக்க சாதிகளில் இருக்கக்கூடிய சில ரவுடிகள் அவங்களுடைய ரவுடிசத்தை நிலைநிறுத்தி கொள்ள சாதியை பயன்படுத்துகிறார்கள். அந்த சமூகத்து இளைஞர்களை தவறான திசையை நோக்கி செயல்படுத்துகிறார்கள். நான்லாம் வந்து நீலாம் நாடாராக ஒருங்கிணை, நீலாம் தேவராக ஒருங்கிணை, யாருமே வந்து நீலாம் மனுஷனாக ஒருங்கிணைன்னு சொல்லலை. இதுவரைக்கும் சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து எதனா ஒரு இளைஞன் அந்த சமூகத்தில் உண்மையிலேயே சொல்கிறேங்க, நாடார் சமூகத்து இளைஞர்களில் நிறைய வந்து இந்த ரவுடிசத்தை விரும்பாதவர்கள் இருக்கிறாங்க. முக்குளத்தூர் சமூகத்து இளைஞர்கள் நிறைய பேர் இந்த ரவுடிசத்தை விரும்பாத, இந்த கொலைகள் போதும் நிறுத்திக்கணும்ன்ற மனநிலைக்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் சில இளைஞர்களை இவர்கள் தவறாக வழிநடத்துகிறார்கள். அந்த தவறாக வழிபடுத்தப்பட்ட இளைஞர்கள் கையில் வாழை ஏந்திக்கிட்டு இந்த பக்கம் வந்து வெட்டுறாங்க, இந்த பக்கம் வந்து வெட்டப்பட்டதுக்கான நியாயத்தை இவங்க வெட்டுறாங்க. இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. இது ஒரு பதிலடியாக தான் போய்கிட்டு இருக்கு. இங்கே ஊடகவியலாளர்னு உட்காந்துக்கிட்டு இருக்கவங்களும் வந்து தவறான தகவலை சொல்கிறாங்க. இது ஏதோ வந்து பெண்ணுக்காக நடந்த கொலை போலவும் சிலர் வந்து ரவுடிச கொலைகள் போலவும் ஐயா பசுபதி பாண்டியன் அவர்களுக்கும் வெங்கடேஷ் பண்ணார் நடந்ததுக்கும் தனிநபர் சண்டை ஒன்றும் கிடையாது, குடும்ப சண்டையும் கிடையாது.
அவரோட வரலாறு என்ன? ஐயா பசுபதி பாண்டியன் அவர் மன்னார் சிறையிலேருந்து தப்பித்து வந்த ஒரே தமிழர். அவர் விடுதலை புலிகள் ஆதரவாளர், சரிங்களா? உப்பளத்துலேயும் வேளாண்மை செஞ்சுட்டு இருந்த பெண்களுக்காகவும் எதிர்த்து குரல் கொடுத்தவர். சாவதற்கு முதல் நாள் முன்னாடி வரைக்கும் ஐயா நெடுமாறன் நடத்திய போராட்டத்தில் பங்கெடுத்தவர். அவர் எப்படி ரவுடியாக இருக்க முடியும்? அப்போ நீ என்னை கேள்வி கேட்டால் நான் உன்ன கொள்ளுவேன். இப்போ வெண்மணி பிரச்சனை வந்து என்ன, நீ கூலி உயர்வு கேட்டது பிரச்சனையா இல்லை நீ கூலி உயர்வு கேட்டது பிரச்சனையா? ஓகே, யார் கேட்குறாங்கன்றது இருக்கு. மாஞ்சோலை தாமிரபரணி ஆற்றுல கொல்லப்பட்டவங்க அந்த பிரச்சனை என்ன? தாமிரபரணி ஆற்றுல அத்தனை மக்கள் கொல்லப்பட்டாங்களா, அது என்ன பிரச்சனை? அப்போ ஒன்னொன்றுத்துக்கு பின்னாடியே சாதி இருக்குது, யார் கேட்குறான் இருக்கு உரிமை. அப்போ இன்றைக்கி வந்து ஒரு விழிப்புணர்வு, ஒரு இளைஞர் பட்டாளம் வந்து என்ன நினைக்குதுன்னா இன்னும் எத்தனை நாளுக்கு தான் நம்ம கொட்டை கொட்டை குனிஞ்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ இந்த அரசியந்திரத்தோட தோல்வி தான் இந்த இளைஞர்கள் மீண்டும் வந்து ரிட்டையர் பண்ணுறதோட விளைவாக தான் நம்ம பார்க்க முடியும். இது முழுக்க முழுக்க அரசோட, ஆமாம், ஏதோ ஒரு இடத்துல அரசு வந்து தன் சாதி பற்ற விடாமல் இருக்குது. ஓகே, அரசுனா யாருங்க? அரசு ஒன்றும் புதுசாக ஒன்றும் உருவாகலைல்ல, சரிங்களா? அது வந்து இங்கே இருக்கிறவன் தானே இந்த அதை தான் அண்ணல் அம்பேத்கர் ரொம்ப தெளிவாக சொல்லுவார். இங்கு பாரபட்சமற்ற சட்ட அமைப்பு, சட்ட விதிகள் இருக்கின்றன, சமத்துவத்தை கோருகின்ற சட்ட பிரிவுகள் இருக்கின்றன. ஆனால் அதை இயக்கக்கூடிய நபர்கள் பாரபட்சமான அணுகுமுறையோடு இருக்கிறார்கள், சாதி ஆதிக்க மனநிலையை கொண்டு இருக்கிறார்கள். அவங்களுக்கு இந்த சாதி ஆதிக்கத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணுன்றது தான் அவங்களுக்கு. இது இங்கே என்ன பிரச்சனை எல்லாருக்கும்? நீயும் நானும் ஒன்று இல்லைன்னு ஒரு கூட்டம், ஒரு கும்பல். நானும் நீயும் சமம், எனக்கு மேலே ஒருத்தரும் இல்லை எனக்கு கீழே ஒருத்தரும் இல்லைன்னு சொல்கிற சமத்துவத்தை கோருகிற இன்னொரு மக்கள் திரள். இதுதாங்க இங்கே ஃபைட்டே. இதில் வந்து ஒரு மக்கள் திரள் வந்து நான் அடிப்பணிய தயாராக இல்லை. நீங்கள் மேற்கு மண்டலங்களில் இருக்கக்கூடிய சாதி ஆதிக்கத்திற்கும் தெற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய சாதி ஆதிக்கத்திற்கும் பெரிய வித்தியாசத்தை பார்க்க முடியும். இன்றைக்கி நீங்கள் மேற்கு மண்டலங்களில் செருப்பு போட்டு நடக்க முடியாது, கோவில்களில் நுழைய முடியாது. ஆனால் அந்த மாதிரி நீங்கள் தெற்கு மண்டலத்தில் பண்ண முடியாது. காரணம் அவங்க திருப்பி அடித்தது. இப்போ மேற்கு மண்டலங்களில் இன்னும் சாதி இறுக்கம் கடுமையாக இருக்குது. அப்போ அடிக்கும் பொழுது இந்த மாதிரி, ஆமாம், ஒரு இடத்துல வந்து அவங்க ரிட்டாலியேட் பண்ணிடுறாங்களா, அப்போ வந்து ஒரு கட்டத்தில் வந்து அந்த ரிட்டாலியேஷனே வந்து சமாதானத்துக்கான இதுவாகிடுது. இங்கே நீங்கள் சமாதானன்றதே எப்போ வருதுன்னா ஏதோ ஒரு இழப்புகள் வரும்பொழுது தான் சமாதானம் வருது. நீங்கள் சமாதானம் யார் ஆக சொல்கிறீங்க? நான் சமாதானம் ஆகிறதுக்கு இங்கே எதுவுமே இல்லை, ஏன்னா இழந்திருக்கிறது நான். யார் அபகரிக்க நினைக்கிறானோ, ஒரு ஒரு குறிப்பிட்ட மக்களோட சுயத்தை அபகரிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்கிட்ட போய் சமாதானம் பேசணும். இங்கு சமாதானம் பேசுவதற்கோ சமாதானம் அடைவதற்கோ ஒரு இல்லை. அவன் நிறுத்திக்கிட்டால் நான் இங்கே நிறுத்த போகிறேன், நடக்க போகிறேன். ஆமாம், நீ ஒழுங்கான நடவடிக்கை எடுத்துட்டால் இங்கே பிரச்சனையே இல்லை, அங்கேருந்தே தொடர்ந்து பிரச்சனை. ஆமாம்மா, இவங்க ஒழுங்கான சட்டம் தன் கடமையை செய்தால் இங்கு வந்து தனிநபர்கள் கையில் சட்டத்தை எடுக்க வேண்டிய தேவையில்லை. நான் எதையும் நான் ஆதரிச்சும் பேசலை. ஓகே, ஆனால் இங்கு நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும் பொழுது, குறிப்பாக தெற்கு மண்டலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும் பொழுது, ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் வந்து ஒரு கடுமையான அதிருப்தியில் இருக்கிறாங்க. தேவேந்திர குல வேளாள சமூக மக்கள் ஏதோ ஒரு அதிருப்தியில் இருக்கிறாங்க. அந்த அதிருப்தி வந்து என்னன்னா அரசு நம்மளுக்கு உதவி செய்யலையே என்ற ஒரு அதிருப்தி. பல இழப்புகள் இருக்கு. ஆமாம், பல இழப்புகள் நடந்துருக்கு. அப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட இளைஞர் பட்டாளம் வந்து அது என்னன்னா அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனோட வெளிப்பாடுன்னு கூட சொல்லலாம் அதை. அப்போ அப்படி தான் பார்க்கணும். அவங்கள ரவுடின்னு பிராண்ட் பண்ணுறதுனாலையும் இந்த பிரச்சனை தீரப்போகிறது. ஊடகங்கள் எல்லாமே அப்போ ஒழுங்கான கள ஆய்வுகள் மேற்கொள்ள. ஆமாம், நீங்கள் ஊடகத்தில் யார் இருக்கான்றது இருக்குல்ல, ஊடகத்தில் எந்த சாதிய சார்ந்தவங்கள் இருக்கிறாங்கன்றதுலாம் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவோ சொன்னார் ஒவ்வொரு சொல்லுக்கு பின்னாடி ஒரு வர்க்கத்தின் நலன் இருக்குதுன்னு. அதை இந்தியாவுக்கு நீங்கள் பொருத்தி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தனிநபர் சொல்லுக்கு பின்னாடியும் ஒரு சாதியின் நலன் இருக்கும். சொல்னா அவங்க பேசுகிற வார்த்தைகளுக்கு பின்னாடி. அப்போ இங்கே வந்து உண்மையை பேசக்கூடியவர்களும் இல்லை. இங்கே வந்து ஒரு இன்றைக்கி வந்து அது வந்து தேவேந்திர குல வேளாளர் மக்களின் போராட்டமாக மட்டும் அது இல்லாமல் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த தீபக் ராஜாவின் மரணம் என்பது அவர் அடக்கம் செய்யப்பட்ட முறை. அவர் மாரில் வந்து தோழர் தமிழரசனையும் ஃபெடல் காஸ்ட்ரோவையும் சேக்குவாரையும் பார்த்தப்பட்ட போது ஒரு ஒட்டுமொத்த சமூக மக்களுக்கும் வந்து அட்டவணை சமூக மக்களுக்கே ஒரு வந்து இது என்ன இது மீண்டும் மீண்டும் நம்ம இளைஞர்கள் கொல்லப்படுகிறார்களேன்ற வந்து ஒரு அதிருப்தி வந்துடுச்சு. அப்போ இந்த மரணம் இத்தோடு முடியணும். இதற்கு மேல் வந்து சாதிய கொலைகள் தெற்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாதுன்னா அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்கணும்.
ஓகே தலைவர், அதே மாதிரி இப்போ தீபக் ராஜா மேலே பல விமர்சனங்கள் இருந்தது, இது எல்லாமே நீங்கள் எல்லாமே சொல்லப்படுகிறது அப்படின் தான் சொல்கிறீங்க. இதில் முக்கியமான விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருக்கு, அதை பற்றி நம்ம பேசி தான் ஆகணும். என்னென்னா, முத்துமனோவும் இவருமே வந்து ஒரே பெண்ணை காதலிச்சாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்லாம் இருக்குது. அதே மாதிரி அந்த ஆரோக்கிய செல்வி என்ற பெண் வந்து ஏற்கனவே ஒரு மாற்று சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ஆணை காதலிச்சாங்க. இவங்க ரெண்டு பேரும் அந்த காதலனை அடித்து ரெண்டு பேரும் பிரித்து வச்சிட்டாங்க. அதன் பிறகு முத்துமனோவுக்கு இந்த பெண் மீது காதல் வந்தது. அந்த முத்துமனம் இறந்ததுக்கு பிறகு தான் தீபக் ராஜா மேலே காதல் வந்தது. இப்படியான இதெல்லாம் இருக்குது. ஏன்னா ஏன் நம்ம இதை சொல்கிறோன்னா, முக்கிய பத்திரிகைகளில் எல்லாமே இந்த செய்தியை வெளியிட்டிருந்தாங்க. அது இது என்னென்னா, இப்படி தான் திசை திருப்போங்க. நீங்கள் முத்துமனோ அவர் காதலித்தது வேற ஒரு பெண்ணை, அவர் அந்த பெண்ணுக்கும் இந்த பெண்ணுக்கும் சம்மந்தம் இல்லை, சரிங்களா? இந்த பெண்ணும் வேற எந்த சமூகத்து மாற்று சமூகத்து இளைஞனையும் காதலிக்கலை. இந்த பெண்ணும் வந்து ஒரு செயற்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாணவி, சரிங்களா? ஒரு பெண், குறிப்பாக சாதி ஒழிப்பு செயற்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண். இந்த பெண்ணை தான் இன்னைக்கு ஸ்கெட்சு போட்டு கொடுத்தது வரைக்கும் கிடையாது சொல்ற மாதிரியான கிடையாது. இவங்க வந்து ரொம்ப மகிழ்ச்சியாகவே, நான் வந்து தீபக் ராஜா பாண்டியனை தான் நான் திருமணம் பண்ணிக்க போறேன்னு ஒவ்வொரு சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் தன் நண்பர்களிடம் உறவினர்களிடம் எல்லார்கிட்டையும் சொல்றாங்க. அது சில உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள், சில தகவல்களாக நம்பக்கூடிய தகவல்கள் சிலது வருது, அதை நம்ம இப்போ டிஸ்க்ளோஸ் பண்ண விரும்பல. ஆனால் இந்த பெண்ணுக்கு அந்த கொலையில் ஸ்கெட்சு போட்டு கொடுத்தாங்க, இவங்க தான் வந்து இது வந்து ரெண்டு பேருக்கு நடந்த லவ் பிரச்சனை, இப்படி தான் வந்து இழிவுபடுத்துவாங்க. கொலை இறந்து விட்ட உயிர்களை கூட இழிவுபடுத்துவாங்க, புரியும் சரிங்களா? இது வந்து இதுவும் வந்து இந்த சாதியந்திரத்தோட ஒரு வேலை. ஏன்னா ஒரு இடத்துல கூட இவன் வந்து இத்தனை நாள் வந்து இந்த இளைஞன் வந்து அவன் பேசின பேச்சுகள், அவன் வைத்த கோரிக்கைகள் எதுவுமே அரசு பேசு பொருளாக ஆகலையே. மாறாக பேசு பொருளாக எது ஆகுதுன்னா, பெண்ணுக்கான சண்டை எதிர்த்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு இளைஞர் பண்ணக்கூடிய ரவுடி எப்படி ஒன்னா இருக்கும்? இவனோட ஸ்ட்ரென்த் என்ன, இவங்களோட ஸ்ட்ரென்த் கூட இல்ல. இவன் எதுக்காக ரவுடிசம் பண்றான்? இவன் ஒரு ஆதிக்கத்தை நிலைநிறுத்துறதுக்காக ரவுடிசம் பண்றான். இவன் அதுல இருந்து விடுபடுறதுக்காக ரவுடிசமே பண்றான்னு கூட வச்சுக்காங்க. அப்ப இது ரெண்டுமே ஒன்னா இருக்காது. ஸோ அப்படிதான் நம்ம பார்க்கணும். நமக்கு வந்து எந்த ஒரு இது ப்ரிஜுடிஸ் இல்லாம நாம இதை அணுகணும். எந்த ஒரு காழ்ப்புகள் இல்லாமல் நாம இதை அணுகணும்னா இதில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட இளைஞர்கள், அதற்கு ஒரு சான்று வந்து இப்போ ரெண்டு சான்று இருக்கு. படிக்கணும்னு சொல்ற, தன்னை வெட்டினவங்க படிக்கணும்னு சொல்ற சின்னதுரையே ஒரு பெருஞ்சான்று. அதுதான் இந்த சமூகத்தின் மென்டாலிட்டி, சரிங்களா? அந்த சின்னதுரை சொன்னா பாருங்க, அதுதான் இந்த நீங்க எல்லாம் வந்து சின்னதுரைகளிடம் பாடம் கற்க வேண்டும். இந்த சமூகம் சின்னதுரைகளிடம், அவங்களிடம் பாடம் கற்கணும். அவன் வந்து தன்னை வெட்டின இளைஞன் படி என்ன மாதிரி படிக்கிட்டாங்க அவங்க அப்படின்னு சொல்றான் அந்த இளைஞன். இது எங்க இருந்துங்க, இந்த பண்பட்ட ஒரு நிலை எங்க இருந்து வரும்? இத்தனைக்கும் அந்த பையன் வந்து ஒரு பள்ளி மாணவன், அந்த பையன் இப்படி சொல்றான் என்பது, ஆமா, ஒரு சாதாரண ஒரு இளைஞன், 17 வயது இளைஞன். அந்த இளைஞன் வாயில இருந்து தன் வெட்டினவங்க படிக்கட்டும் அப்படின்னு வருது. அப்ப இதுக்கு மேல வந்து ஒரு சான்று என்ன இருக்கும்? இன்றைக்கும் அந்த பையனுக்கு வெட்டு வாங்கின காயம் தான் ஆறல. ஆமா, அந்த அளவுக்கு இருக்கும்போது இந்த வார்த்தை பயன்படுத்தும். சின்னதுரைகள் தான் மெஜாரிட்டி, சரிங்களா? தீபக் ராஜா சிறையில் இருந்தபோது கூட அவருடைய வேலைகள் வந்து புத்தகம் படிக்கிறதாகவும், அந்த சிறையில தன்னை வளர்த்துக்கிறதாகவும் தான் இருந்தது, சரிங்களா? இவங்கள மாதிரி அங்கே ஒரு ஆல்ட்டியை வச்சுக்கிட்டு, யார் இந்த சிறைக்கெலாம் போகிறாங்கள, ராக்கெட் புஷ்பணம்னு போகிறாங்கள, இவங்கெல்லாம் வந்து சிறையில் போனாங்க கூட வந்து ஒரு ஆல்ட்டியை வச்சுக்கிட்டு அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய தன் சொந்த சாதி மக்களையே ஒரு வேலைக்காரனை போல வைத்துக்கிட்டு அப்படி தான் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் ஒரு காலம் வச்சா அந்த தான் இருக்கிற சொத்துல அந்த இளைஞர்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்க, அந்த சமூகத்து இளைஞர்களுக்கு? அது ஏன் தொடர் புரியாம அந்த இளைஞர்களும் இருக்கிறாங்க. அது என்னன்னா வந்து இது இந்த மாதிரி ரீல்ஸ் போட்டு ஒரு 10 பவுன்சர்களை முன்னாடி நடக்க விட்டு இவர் நடுவில் நடந்து வந்து அது ஒரு வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஒரு சாகசவாதம் மாதிரி பார்க்குறாங்க. ஒரு வந்து ஒரு ஒரு கார்ட்டூன் மைண்ட் செட், ஒரு மார்வல் மாதிரி தான். அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, ஒரு ஃபேண்டசி மைண்ட் செட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு ஓ இவர் உண்மையிலே பெரிய டான் தான் போலன்னு நம்புறாங்க. அப்படிலாம் கிடையாது. அந்த 10 பவுன்சர் வர்றதும் பயம், எல்லாமே பயத்தின் வெளிப்பாடு தான். ஏன் எந்நேரம் ஒரு கூட்டத்தோடு இருக்கிறாங்க, ஆனால் வந்து இவங்களால் வந்து ஒருபோதும் வந்து சுதந்திரமாக கூட நடமாட முடியாத சூழல் இருக்குன்னு அந்த இளைஞர்களுக்கு புரிஞ்சுக்கணும்.
குறிப்பாக சரி இதே இந்த இந்த தீபக் ராஜா அந்த படுகொலையில் அந்த குறிப்பிட்ட அவர் சார்ந்த சமூகத்தில் யார் அந்த ராக்கெட் ராஜா அவர் அவங்க தான் அந்த ரீல்ஸ்லாம் போட்டு பயங்கரம். ஆனால் அவர் இந்த கொலையை பண்ணாரா இல்லையான்றதெல்லாம் நம்ம அதுக்குள்ளே போகலாம், இல்லைன்றாங்க சம்மந்தம் இல்லைன்றாங்க அதுக்குள்ளே நம்ம போகலாம். அது விசாரணை இருக்குது, வேற ஒருத்தர் பேர் அடிபடுது சரிங்களா. ஆனால் அந்த அந்த குறிப்பிட்ட அவர் சொல்லக்கூடிய சமூகம் இந்த சிலர்லாம் இப்போ தென் தமிழ்நாட்டில் சில குறிப்பிட்ட சங்கம் வந்திருக்கிறாங்க, அந்த அவங்களில் காமராஜர்னு ஒரு மிகப்பெரிய லீடர் இருக்கிறாரு சரிங்களா, அவங்கள ரோல் மாடலாக எடுத்துக்கணும் சரிங்களா. அவர் ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் வந்து இப்போ குழந்தைகள் படிக்கணும்னு தானே படப்பட்டார், அதை ரோல் மாடலாக எடுத்துக்கணும். ஆனால் இது வேற ஒரு ஏதோ வந்து நம்ம சாதியே ஒரு பெரிய ஆபத்தில் இருக்குது, நம்ம சாதி பெண்கள் ஒரு ஆபத்தில் இருக்கிறாங்க, நம்ம சாதி பெண்களை களவாண்ட ஒரு கூட்டம் இருக்குது, இப்படியெல்லாம் தப்பு தப்பாக அந்த இளைஞர்களுக்கு புகுத்தி பொய் பொய்யாக சொல்லி நீ வந்து அவன் பாடுறான் உன்ன மாதிரி அவனும் ஷூ போடுறான், உன்ன மாதிரி அவன் ஃபேண்ட்டு போடுறான், உன்ன மாதிரி அவன் வந்து பைக்கு வாங்குறான் இப்படின்னு தப்பு தப்பாக, ஐயோ அவன் பைக்கு வாங்கினா நம்ம பைக்கு புடுங்கிடும் போயிடுமோன்ற ஒரு பயம், அவன் அவன் ஷூ போட்டால் நம்ம ஷூவை கழட்ட சொல்லுவானோன்னு நம்மளை மாதிரி அவனை ரிட்டர்ன் பண்ணிடுவானோன்னு ஒரு பயம், இது எல்லாம் வந்து இந்த மாதிரியெல்லாம் பயத்தை அவனுக்கு கொடுக்குறாங்க, இந்த மாதிரிலாம் பொய்யை சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் ஒரு ராங் ஃபீடு கொடுக்குறாங்க. இப்படி வந்து அவன் வந்து நம்மள மாதிரி ஆயிட்டானா நமக்கு ஒரு அடிமை கிடைக்க மாட்டான் அப்படின்னு இவங்களை நம்ப வைக்கிறாங்க, மனநிலை உருவாக்க உருவாக்குறாங்க, உருவாக்கி 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 அவன் நம்மள மாதிரி இருக்கக்கூடாது, அவன் வந்து நல்ல ட்ரெஸ் போடக்கூடாது, அவன் நல்ல ஷூ போடக்கூடாது, அவன் நல்லா படிக்கக்கூடாது. இப்போ சின்னதுரை பிரச்சனையா தானே, நீங்க அவன் ஸ்கூல்ல நல்ல மார்க் எடுத்தது இவனுக்கு பிரச்சனை தான், நீ படி அப்ப அது வர மாட்டேங்குது. ஆனால் அவன் நல்லா படிக்கிறான், அவனை இது பண்றான், அவன் நம்மளை விட மேலே போயிடுவான் அந்த ஒரு நினைப்பு. இப்படியெல்லாம் அவங்க அந்த 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 அப்பாவி இளைஞர்களுக்கு தப்பாக இன்ஜெக்ட் பண்ணி அவங்கள வந்து ஒரு ஆன்டி சோஷியல் எலமெண்ட்டாக மாற்றுறது, சமூக விரோத சக்திகளாக மாற்றுறது. இதை வந்து இந்த அரசு உற்று நோக்கி கவனிக்கணும். இதில் வந்து இந்த அரசுக்கு உண்மையிலேயே அரசுகள்னு நான் சொல்கிறேன், அது வந்து திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே யார் வந்தாலுமே இது நடக்கும். எப்போ நடக்குன்னா அந்த அரசியந்திரம் சாதி இயந்திரமாகவே இருக்கும் பொழுது இது இப்படி தான் நடக்கும். அந்த அரசியந்திரம் என்னைக்கு வந்து அண்ணல் அம்பேத்கர் சொன்னது போல் பாரபட்சமற்ற சட்டங்கள் இருக்கின்றன, ஆனால் அது இயக்கப்படுவது பாரபட்சமான மனநிலையை கொண்ட சமூக நபர்களால் இயக்கப்படும் போது அந்த சட்டங்களும் பாரபட்சத்தோடு இயங்கும். அந்த மைண்ட் செட்டை மாற்றிக்கிட்டு தான் அந்த அரசியந்திரம் இருக்கும் பொழுது நடக்கூடிய அநீதிகளுக்கு முறையான இழப்பீடுகளும் முறையான நியாயங்களும் கிடைக்கும் பொழுது இந்த மாதிரியான சட்டவிரோத செயல்களில் ஈடுபட வேண்டிய எண்ணமும் பாதிக்கப்பட்ட இளைஞர்களுக்கு வராது. ஓகே தலைவர், மிக தெளிவாக சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி தீபக் ராஜாவை வார்த்தைக்கு போராளி அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளை உச்சரிச்சிங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக மக்களுக்கு போய் நல்ல விதத்தில் சேரணும் அப்படின்றத நினச்சிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி தலைவர். நன்றி.